ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபா. தற்போது நமது நாட்டில் பாலியல் வன்கொடுமையானது மிகவும் அதிகரித்த நிலையில் உள்ளன. நமது காந்திஜி அன்றே சொன்னார், ஒரு பெண் இரவு பொழுதில் தனியாக பாதுகாப்பான முறையில் வெளியில் நடமாட முடிகின்றதோ அன்றே நமது நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. ஆனால் கொடுமை என்னவென்றால், இரவில் மட்டுமல்ல பகலில் கூட பெண்களால் வெளிவர முடியவில்லை. பெண் சுதந்திரம் என்று நாம் கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையோ, பெண்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எதுவுமே இல்லை என்பதை இப்போதுதான் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. நம் முன்னோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஒற்றுமை உணர்வுடன் வளர்த்தார்கள். மேலும் ஒரு பெண்ணோ ஆணோ வயதுக்கு வந்தவுடன் அவர்களுக்குள் உள்ள பேதத்தை வார்த்தைகளால் விளக்காமல் உணர்வுகளால் விளக்கினர். ஒரு வயதுக்கு மேல் ஆண் பெண் இருவரையும் ஒன்றாக பழக விடுவதில்லை. ஆகவே அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இருந்து பிற ஆண்களுடன் பழகக்கூடாது என்பது தெரிந்தது. ஆனால் இப்போது ஆண் பெண் நண்பர்கள் என்ற பெயரில் இருவரும் தங்களுக்குள் அதிக நேரத்தினை செலவிடுகின்றனர். மேலும் வளர்ந்து வரும் நவீன யுகத்தை தவறான முறையில் பயன்படுத்துகின்றனர். ஆகவே தவறுகள் எளிதில் நடக்கின்றன. மனித பிறப்பில் ஒரு அற்புதமான படைப்பு பெண். உனது அம்மாவாகவோ அக்காவாகவோ தங்கையாகவோ உன்னுடன் சேர்ந்து பயணம் செய்பவள் அவள். அப்படிப்பட்ட பெண் குலத்தை மதித்து பாதுகாப்பு கொடுத்து நமது அன்னை தமிழை காப்பாற்றும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள